அதாவது என்னன்னா கடிக்கணும் ஆனா கடிக்க கூடாது, ஏன்னா வேற பெருசா கடிக்கணும். வாய்க்கு கொடுக்கணும் எவ்ரிடே. இந்த மாதிரி காலேஜ் டேஸ் நடந்துருச்சா? இல்ல அதான் காலேஜ் டேஸ் எனக்கு நடந்தது இல்ல. நான் உனக்கு எப்போ வேணும் அப்ப நான் வரதுக்கு, நான் ஏன் உங்க வீட்டுல பப்பியா? ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு சீ தி ஃபன் ஓவர்லோட் வித் மீ முரளி. இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா, இவங்க ரெண்டு பேரும் அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு செலிபிரிட்டி தான் நம்ம கூட இருக்காங்க. பப்பி குழுவினர் தான் நம்ம கூட இருக்காங்க. மேம் ஹாய். மேம் ஹலோ. ஹாய். ஹலோ அண்ட் ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அருண் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், முரட்டு சிங்கிள் தான் சொல்லுவேன். அண்ட் டைரக்டருக்கும் முரட்டு சிங்கிள். உங்க படத்துல உங்க நேம் வந்து டைட்டில் கார்டு போறப்பையும் முரட்டு சிங்கிள் தான் போறாங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் ஒரு சிங்கிளோட மனசு ஒரு சிங்கிளுக்கு தான் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா முரட்டு சிங்கிளோட மனசு முரட்டு சிங்கிளுக்கு தான் தெரியும். சூப்பர் ப்ரோ. இந்த கான்செப்ட்ல உங்களை ஹீரோவை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க, இந்த கதை ஏன் சூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன ரோல் இதுல, ஏன் நிறைய இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம அது அப்புறமா கேட்டுக்கிறேன், ஏன்னா எடுத்ததுமே கேட்டா ஏட்ஸ் போரியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். நான் பிக் காட்டுறேன் ஓகேங்களா. ட்ரெய்லர்ல எனக்கு டவுட் நிறைய வந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபன்னா எப்படி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு தரலாம் ஓகேங்களா. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பிக் உங்களுக்கு. முரட்டு சிங்கிள் டைரக்டர் பத்தி இது கதை. டைரக்டரோட கதை? ஆமா, இது டைரக்டரோட கதை. இவன் ஹி இஸ் தி மீடியம் டு தி ஆடியன்ஸ். அவர் மூலமா சொல்ல முடியாது, இவரை வச்சு தாக்குறாரு. ஓகே. இந்த மீஸ் எப்படி இருக்கு அவருக்கு? எனக்கு ஐ லைக் ஹிம் when he is full shaved. நாட் full shaved, ஒரு ஷேவ் பண்ணி ஒரு 10 டேஸ்ல ஓ சூப்பரா. ஒரு ஃபார்மல்ஸ் போட்டு வந்தேனா, ஒரு 2 மந்த்ஸ் பேக் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஃபார்மல்ஸ்ல ஃபுல்லா ரெடி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஓ ஹி லுக்ஸ் வெரி வெரி குட். வாங்கிட்டீங்க பிரதர். உங்களுக்கு நெக்ஸ்ட் பிக் ஓகேங்களா. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்தது உண்டா? காது கழிக்கிறது சீன் நடந்ததுல கண்டிப்பா நடந்தது. ஹேவ் யூ எவர் பிட் எ கேர்ல் இன் ஹர் ஹேர்? நெவர். ஒரு வாட்டி கூட நடக்கலையா பிரதர்? அதனால தான் மொரட்டு சீன் கதையில வர சூஸ் பண்ணேன். இல்ல இந்த சீன் அடிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? நிஜமாவே ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா இதுல என்ன இது பண்றதுன்னு தெரியல, இம்ப்ரூவைஸ் பண்றதுன்னு தெரியாம. இதுவும் ஒரு குட்டியான ஒரு காமெடி, இதுதான் படத்துலயே வர ஒரு காமெடி இதுதான். அவங்க என்ன நினைப்பாங்க என்ன இது அப்படின்ற மாதிரிதான் ஒரு ஸ்டார்டிங்ல எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதை கரெக்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னா கடிக்கணும் ஆனா கடிக்க கூடாது, ஏன்னா வேற பெருசா கடிக்கணும். அதான் அந்த 4-5 வாட்டி போச்சு. ஸோ ஒரு மொரட்ட சிங்கிளுக்கு வந்து எப்படா இதை கரெக்ட் பண்ணி ஒரு கிஸ் வாங்கிடுவோன்ற ஒரு இது இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து இவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைங்லாம் இருக்கும். இந்த ஃபிலிம் ஸ்பெஷாலிட்டி ஆல்சோ இஸ் ஆர் தி சிங்கிள் டேக் ஷாட்ஸ். லைக் எ லாட் ஆஃப் சீன்ஸ் இல்ல சிங்கிள் டேக் இருக்கு. ஏன்னா ஒரு 5-minute சீன், ஒரு 6-minute சீன், ஒரு 3-minute சீன் எல்லாமே கட் இல்லாம அப்படியே கண்டினியூஸா ஷூட் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த மூவி. நீங்க சொல்ற அந்த கண்டினியூஸான அந்த சிங்கிள் டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த சீன்ல ரொம்ப டஃபா இருந்துச்சு? டைரக்டர் இதெல்லாம் வேணாமே அப்படின்ற மாதிரில இருந்ததா? ஒரு ரூம்ல ஒரு சீன் இருக்கு. அந்த சீன்ல நான் கீழே போயிட்டு ஐ ஹேவ் டு கெட் அண்டர் தி டேபிள். நான் ஐ ஹேவ் டு ஹைட், ஐ ஹேவ் டு கெட் அண்டர் தி டேபிள். அந்த சீன் சின்ன ரூம், அந்த ரூம்ல லைட் மேன் இருக்காங்க, டைரக்டர் இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க, நான் இவன் எல்லாருமே இருக்காங்க. ஸ்பேஸே இல்ல, எல்லாமே டூ மெனி எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சு கொண்டு யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம் தட் சீன். இஃப் ஒன் ஆஃப் அஸ் ஆல்சோ அண்ட் போத் ஆஃப் அஸ் நம்ம சீன் தான் அது. இஃப் ஒன் ஆஃப் அஸ் ஆல்சோ மேக் ஒன் ஸ்மால் மிஸ்டேக் இந்த ஃபுல் சீன் ஸ்டார்டிங் இந்த ரிப்பீட் பண்ணணும். So that scene was a little difficult, but apart from that, I think we did a very good job like that. Okay, super. Next, இது உங்களுக்கு ஆரம்பிச்சது. இந்த மாதிரி காலேஜ் டேஸ் நடந்துருச்சா? இல்ல அதான் காலேஜ் எனக்கு நடந்தது இல்ல. நாங்க இந்த சீன் பண்ணிட்டு இருக்கும் போதுதான், ப்ரோ என்ன ப்ரோ இது இப்ப யாராவது பண்ணிருப்பாங்களா ப்ரோ அப்படின்னு
யோசிச்சு பாருங்களேன், கிளாஸ் ரூம்ல பாக்கும் போது என்ன நடக்கும், சங்கூதி விட்டுருவாங்க மாட்டாங்க. ஒரு செம்ம ஒரு எம்பாஸ்மென்டான ஒரு சிச்சுவேஷன் தான், செம்ம ஃபன். எங்களுக்கு இந்த சீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஆக்சுவலி அன் ஆடியன்ஸ் புல்லர் சீன், நாட் ஜஸ்ட் இன் தி ட்ரெய்லர், ஃபிலிம்ல கூட இந்த சீன் பார்க்கும்போது இது அந்த 4 மினிட்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு சிரிச்சிட்டு ஃபார் ஷோ ஃபார் ஷோ. ஸோ ஐ எம் 100% ஷோர் தட் திஸ் சீன் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸ் இன் தி மூவி ஃபார் பீப்பிள் ஹூ ஆர் வாட்சிங். இத பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? டாக் வாய்க்கு கொடுக்கணும். Every day, like the dog for it to eat itself is damn funny. Basically, that's my hand. So, ரெண்டு பேரும் ஒரு ஒண்ணுன்ற மாதிரி நாங்க சிம்பாலிக்கா சொல்றோம். நான் அதுக்கு ஊட்டி விடுறது என்னோட டாக் பப்பி, அதான் அதோட பேர் பப்பி. சோ அதனாலதான் படத்துலயும் பப்பி. சோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அது ஒரு கேரக்டரா பிளே பண்ணிருக்கு. ரெண்டு ஃபீமேல் லீட் இருக்கு இந்த ஃபிலிம்ல, ரெண்டு மேல் லீட் இருக்கு. ரெண்டு மேல் லீட் யாருன்னா வருண் யோகி பாபு, ரெண்டு ஃபீமேல் லீட் யாருன்னா பப்பி நான். நீங்க ஓகே, நீங்க சொல்லுங்க. வீட்டுல ஈவி இருக்காங்க அப்படின்னா அவங்க உயிர் தானே, அப்ப உயிரை கட் பண்ணா மேம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிருக்காங்க. My EV only falls to the guys that I fall for. Okay, but finally our pick is okay. Okay, இது வந்து இது ஏன் வச்சீங்க அப்படிங்கற क्वेश्चन விட இது பார்த்தது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? படத்துல ஒரு போஸ்டர் வந்ததுக்கு அந்த கேஸ் போட்டிருந்தாங்க. அவங்க கேஸ் போட்டா நாங்க கேஸே ட்ரெய்லர்ல போட்டா வச்சு சம்ம கெட்ஸ். ஒரு பிக்குக்கே அவங்க அவ்வளவு பெரிய கேஸ் போட்டாங்க, அது ஒரு விஷயமா வச்சு ட்ரெயின்ல ஹைப் பண்ணாங்க. எது பண்ணாலும் கேஸ் போட்டு நேரம் படம் வரக்கூடாது, அப்ப என்னதான் பண்ண முடியும், படத்தைய பண்ணவே கூடாது. இல்ல இவங்க இவங்களோட சீடர்கள் அது இல்லாம பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நித்யா அந்த அவரோட ஃபேம் வச்சு இவங்க படத்துக்கு வந்து பப்ளிசிட்டி தெரியுறாங்க. He's a defamed person. Where is the fame dilemma? அவங்க தான் கேஸ் போட்டு இது பண்ண கூடாது. எதுக்கு எதுக்கு கேஸ் போட்டுட்டாங்க உங்களுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு எங்க ஃபிலிமோட உங்களுக்கு ஃபேம் வேணும். ஓகே சூப்பர். அண்ட் வந்து பின்னாடி இன்னொருத்தர் இருக்காரு, இந்த ஐடியா யாருன்னு கொடுத்து. அதுக்கப்புறமா வந்து இல்ல ப்ரோ ஒரு பெரிய பான் ஆக்டர் போல இருக்கு. ஓ அப்படியா ப்ரோ அப்படின்னு அதுக்கப்புறமா தான் நான் நிஜமாவே ஜானி சிம்ஸ் அப்படின்னு போட்டு நான் தேடுறேன், வருது. ஓ உண்மையாலுமே என்னன்னா எல்லா சீன்ஸுமே அந்த ரியல் டாகோட பண்ண முடியாது, அனிமல் ரைட்ஸ் எல்லாமே வரும். அந்த 6.5 மினிட் சீன் சொல்லிருக்காங்கல்ல, அந்த ஷார்ட்ல டம்மி டாக் 40 kg டாக் அவன் தூக்கிட்டு என்டையர் சீன் பண்ணிருக்காங்க. ஜென்ரலா ஜெல் பண்ணி விளையாடுறது அது எல்லாமே எனக்கு பிடிக்கும். அது ஈஸியா தான் இருந்துச்சு, ஏன்னா டக்குன்னு ஜெல் ஆறது எனக்கு ஒன்னும் இது இல்ல. ஏன்னா சீன்ஸ் எல்லாமே அது கூட இருக்கும். அது இல்லாம நான் நிறைய எமோஷன் சீன்ஸ் எல்லாம் பண்ணும் போது ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன் நானு. சோ இப்போ உங்களுக்கு ஒரு டாக் கொடுத்தீங்களா உங்க வீட்ல வெச்சுக்கோ. இப்போ இமையா கண்டிப்பா வெச்சுப்பேன் நானு. சூப்பர். இந்த பப்பி படத்துல உங்க ரெண்டு பேத்துக்கும் நிறைய கெமிஸ்ட்ரி இருக்கு நம்மளுக்கு. க்ளோஸ் அப் ஷாட்ஸ்லாம் நிறைய. யார் கூச்சப்பட்டது அதிக ரீடேக் வேணும்னா யார் சொல்லுவோம்?
இல்ல அதிக ரீடேக் யாருமே வாங்குறதே இல்லை. ஆனா ஷூட் பண்ணும்போது கிட்ட வரும்போது பாத்துட்டு சிரிச்சிட்டுனா போத் ஆஃப் அஸ் வில் பீ லைக் ஐயோ போச்சு போச்சு இந்த ஷார்ட் போச்சு டிகிட் அகைன். சோ லைக் தட் வி ஹேட் இஷூஸ், அதர்வைஸ் வி டிட்ன்ட் ஹேவ் டு மெனி ப்ராப்ளம். வீக்கன் சொல்ல மாட்டோம், அண்ட் பாக்கும்போது நம்ம லைட்டா அப்படியே என்னடா இப்படி வராதே அப்படின்னுமா நமக்கு தப்புன்னு சிரிப்பு வந்துருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரு ரொம்ப சுட்டித்தனமா இருப்பாங்க அவன்தான் வாபஸ் கூட வந்துட்டு சாரி லைஃப்ல நீதான் வேணும் எனக்கு யாரு மட்டும் வேணவே வேணாம் அப்ப நான் வேணாம்னு சொல்லிட்டேன். உனக்கு எப்போ வேணும் அப்ப நான் வர்றதுக்கு நான் ஏன் உங்க வீட்டுல பப்பியா எப்படி லவ் நிறைய இருக்கு ஆனா எதுவும் சொன்னது சும்மா பக்கத்துல படிச்ச பொண்ணா இருக்கலாம் இல்ல 5th standard ungale 5th 5 years senior 10th standard 10th standard paya enna na en van la en same school van la poradhu ava every day enge two pony ipdi coconut tree mari or two pony he keep touching it pulling it and irritating me enna na romba cute ah iruka anda paya appo இப்போ இல்ல இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படினா ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர்த்து யாரையா சொல்லுங்க காலேஜ்ல பத்தின சேம் இயர் அவங்கள கூட இருக்கலாம் ஃபர்ஸ்ட் அதான் அவங்க பக்கா செகண்ட் இயர் ஓகே ஃபர்ஸ்ட் கிஸ் எக்ஸெப்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் கிஸ் வாஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அந்த ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஓகே சூப்பர் ஃபர்ஸ்ட் டேட் டேட் அதான் எல்லாமே அதான் நானே உன்னே உனதான் கண்ணே கண்ணு அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டேட் ஐ திங்க் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் ஆமா என்னன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல நான் பிரேக்அப் இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் பிரேக்அப் ஆகி அப்புறம் ஒரு 4 இயர்ஸ் நான் யாருமே டேட் பண்ணல. லாஸ்ட் இயர் ஒரு பையன் டேட் பண்ணிட்டு அப்போ நான் ஃபர்ஸ்ட் டேட் போனேன். என்னன்னா ஸ்கூல் டைம்ல டேட் எல்லாமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் லவ் பிரேக்அப் ஆயிருக்கா? இன்னொரு பொண்ணு அப்படி சொல்ல முடியாது. அவன் வேற எல்லா பாய்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கு எனக்கு அது ஆகாது. இப்போ கூட நான் பாய்ஸ் தான் எனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ரொம்ப ஐ கேன் கவுண்ட் தம் ஆன் மை ஃபிங்கர்ஸ். யாருமே அடிச்சிருக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்கே நான் பதிவு பண்ற மொரட்டு சீல் யாருமே அடிக்க மாட்டோம் எல்லாரும் யோசிச்சுட்டீங்களா? நான் ஒரு ஸ்டூல் மேல நின்றுட்டு
ஒரு வாட்டிதான் ஒரு ஃபேமஸ் மோஸ்ட் ஃபேமஸ் வீடியோ அது. இது என்னன்னா நான் சொல்ல முடியாது. இது ரெண்டு பெண்களில் ஒரு கப்பு என்னன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அதுதான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் திங் ஏதாவது ஒன்று ஞாபகமா, ஒரு கீச்செயின் வாங்கினதா இருக்கட்டும், ஒரு பெண் வாங்கினதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? மோஸ்ட் வாண்டட் திங் தட் ஐ காட் வித் மை ஓன் மணி வாஸ் டிக்கெட் டு ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா நினைக்கிறேன். அந்த மூவி மட்டும் இல்ல, நவ் இட் கேம் ரீசன்ட்லி. இந்த பிலிமுக்காக கிரிக்கெட் ஷீ லேர்ன்ட் அண்ட் ஷீ பிளேட். யூ காண்ட் ரியலி லேர்ன் கிரிக்கெட் இன் 2 மந்த்ஸ். ஐ வுட் ஹவ் ஹேட் இட் மோர். ஆக்சுவலி எனக்கு அதான் அந்த படமா நான் இந்த இது யோசிக்கல நானு. பட் ஆனா அந்த மாதிரி கேரக்டர் இதுவா நான் நிறைய யோசிச்சிருக்கேன். லைக் என்னோட அடுத்த இதுவா இல்ல அந்த மென்டலி ரிட்டையர்ட் மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு ஒரு இது ராட்சசன் இதுல அந்த இதுல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இது ஒரு லீடா வந்து ஒரு ஒரு கேரி பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கு. தவிர படத்தோட இதை இது காப்பி அடிச்சு இது நம்ம பண்ணுவோம் நம்ம யோசிப்போம், ஆனா நம்ம பெட்டரா பண்ணுவோமா இது பண்ணுவோமா அப்படின்றது அந்த மாதிரி தான் நான் யோசிச்சது இல்லை. பேக் டு த பப்பி ஜிபோம் அண்ட் கூட இருக்க ஆர்டிஸ்ட்ல இவங்க நான் ரொம்ப மிஸ் பண்றேன் படத்துக்கு அப்புறம் அப்படின்னா நீங்க ஒரு நேம் தான் சொல்லுங்க. இவா மிஸ் பண்ண முடியாது. என்னன்னா நான் சென்னைக்கு நான் பப்பிக்கு வரணும்னா இல்ல வேற படத்துக்கு வந்துக்குன்னா நான் டெஃபினட்டா வரும் நான் மீட் பண்ணுவேன். ஸோ மிஸ் நான் அவன் மிஸ் பண்ண முடியாது. நாங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண மாட்டோம் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பா உங்களை நாங்க மீட் பண்ணுவோம் நிறைய இன்டர்வியூஸ் மூலம் நிறைய படத்து மூலம். இந்த பப்பி உங்களுக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டாமே எங்களோட வாழ்த்துக்கள். முக்கியமா ஆதி தமிழ் சார்பாக நீங்க உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது சொல்லணும்னா தாராளமா கேட்கிறேன். அக்டோபர் 11th பப்பி ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே தியேட்டருக்கு வாங்க, தியேட்டர்ல பாருங்க. பிளீஸ் பிளீஸ் பைரசி பண்ணாதீங்க. அண்ட் இந்த மூவி ஃபுல்லா ஃபன் ஜாலி ஒரு காமெடி ட்ராக்ல தான் போவோம். ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் இது, ஆனால் ஒரு காமெடி ட்ராக்ல எதுக்குன்னா உங்கள் எல்லாருக்குமே கன்வே பண்ணது இது ஈஸியஸ்ட் வே. எல்லாருமே வந்துட்டு எங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எஃபர்ட் ப்ளீஸ் கம்இன் அண்ட் வாட்ச் இட். Yeah, October 11th, பப்பி ரிலீஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் டெடிக்கேட்டட் டு ஆல் மொரட்டு சிங்கிள் கைஸ். ஒரு கியூட்டான ஒரு பாய் அண்ட் கேர்ள் ரிலேஷன்ஷிப் தான் இந்த கதை. ஸோ அதுல என்னெல்லாம் நடக்குது, எப்படிலாம் அவன் காஞ்சி போறான், ஸோ அந்த மாதிரி பேசிக்லி என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் நடக்குது, என்ன அளவு ஃபன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ கண்டிப்பா அந்த அளவு ஃபன் படத்துலயும் இருக்கு. ஸோ நீங்க ஃபேமிலியோட வந்து பார்த்தாலும் வந்து லைக் என்னன்னா ஐயோ நம்மளால பார்க்க முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு இதுவுமே இருக்காது. ஏன்னா எதுவுமே ரொம்ப வல்கராவோ இல்லை எதுவாவோ அந்த மாதிரி காமிச்சதே இல்லை. ஏன்னா ஃபேமிலியோட வந்து பார்க்கணுன்றதுதான் எங்களோட மோட்டிவ். அதுக்காக தான் படம் எடுக்கிறோம். வித் ஒரு ஒரு நல்ல ஒரு குட்டி மெசேஜோட இருக்க ஒரு படம் தான். ஸோ எல்லாம் தியேட்டருக்கு வந்து பாருங்க. அக்டோபர் 11th புக் டேட். ஸோ Thank you so much. And இவர நேரம் ரெண்டு பேர் நான் சொன்னல எனர்ஜெட்டிக்னு பாருங்க, பட்டாசு மாதிரி பட பட படம் நடிச்சாங்க. அழகான தம்பி கேக்குறப்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் அவரும் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா அன்னைக்கு என்னன்னா கேளுங்க. தப்பாயிடுச்சுன்னா கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப அழகாவே அவங்க எடுத்துப்பாங்க. என்ன சொல்லுவாங்க சதிகாரி உணர்ந்து எடுக்கணும்னு நான் வெட்டிருக்கேன்.